நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு ஓடுராஜான்ற பாடலோட பிக் பாஸ் சீசன் 7 ஆரம்பமாயிருக்கு. இந்த பிக் பாஸ் சீசன்ல ரெண்டு வீடுன்னு ஏற்கனவே கமல் சார் ப்ரோமோல சொல்லியிருந்தாரு. அதை உணர்த்துற வகையில ரெண்டு கமல் வந்திருந்தாங்க. ஒரு கமல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தாங்க, இன்னொரு கமல் பிக் பாஸ் ஸ்டேஜ்ல இருந்தாங்க. வீட்டுக்குள்ள இருந்த கமல் எல்லாரும் எதிர்பார்த்த அந்த ரெண்டு வீட்டை பத்தி கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா தான் அந்த ரெண்டு வீட்டோட மர்மம் வெளிவந்தது. அதுல ஒரு வீடு பிக் பாஸ் ஹவுஸாவும் இன்னொரு வீடு பிக் பாஸோட ஜெயிலாவும் இருந்தது. அந்த பிக் பாஸ் ஜெயில் வீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பயங்கரமா இருந்ததுன்னே சொல்லலாம். இதேதான் உள்ள இருக்க கமல் சார் கூட சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா எல்லாருமே எதிர்பார்த்த கண்டஸ்டன்ஸ் ஒரு ஒருத்தரா வர ஆரம்பிச்சாங்க. இந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சோசியல் மீடியால இவங்க தான் கண்டஸ்டன்ஸா இருப்பாங்கன்னு நிறைய லிஸ்ட் வந்திருந்தது. ஆனா அந்த லிஸ்ட்ல வந்த மாதிரியே பாதி பேர் வந்திருந்தாங்க, பாதி பேர் புதுசா தான் இருந்தாங்க. இப்போ பிக் பாஸ் சீசன் 7ல யார் யார் கண்டஸ்டண்டா வந்தாங்கன்னு ஒரு ஒருத்தரா பார்ப்போம். பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்டா கூல் சுரேஷ் வந்திருந்தாரு. இவரை பொறுத்த வரைக்கும் சிம்பு சந்தானம் ரசிகரா இருக்காரு. இவர் லேட்டஸ்டா கூட ஆங்கரிங் பண்ண பொண்ணுக்கு மாலை போட்டு பெரிய கான்ட்ரவர்சி கூட ஆச்சு. அது மட்டும் இல்லாம எங்க போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்றவரா இருக்காரு. இப்போ இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்கு ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்டா போயிருக்காரு. அவர் அங்க போய் என்ன பிரச்சனை பண்றாருன்னு பொறுத்துட்டு பார்ப்போம். அடுத்தது பூர்ணிமா ரவி. இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஒர்க் பிடிக்காததுனால அவங்களுக்கு பிடிச்ச சினிமா கரியருக்காக பல முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பிக் பாஸ் 7க்கு வந்தா அவங்களுக்கு நிறைய சினிமா சான்சஸ் கிடைக்கும்ன்றதுக்காக இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அடுத்தது ரவினா. இவங்க மௌனராகம் சீரியல்ல லீடா பண்ணிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க டான்சராகவும் இருக்காங்க. மேலும் விஷ்ணு விஷாலோட ராட்சசன் மூவில இவங்க ரோல் பண்ணிருப்பாங்க. அந்த ரோல்ல எல்லாரோட கவனத்தையும் இவங்க ஈர்த்திருந்தாங்க. இப்போ இந்த பிக் பாஸ் சீசன் 7ல எல்லாரோட கவனத்தையும் ஈர்ப்பாங்களா இல்லையான்றது போக போக தான் தெரியும். அடுத்தது பிரதீப் ஆண்டோனி. இவர் அருவி வால் போன்ற படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம கவினோட டாடா படத்திலயும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருந்தாரு. கவின் பிக் பாஸ் சீசன் 3ல ஒரு கண்டஸ்டண்டா இருந்தப்போ இவர் பிக் பாஸ் ஹவுஸ்க்கு கவினை பார்க்க வந்தாரு. அப்ப அவர் கவின் அரைஞ்சது ரொம்பவே பரபரப்பாச்சு. அதுக்கப்புறம் கவின் பிக் பாஸ்ல இருந்து எலிமினேட் ஆன டைம்ல பிரதீப் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க எல்லாருமே லாஸ்ட்லியாவை வின் பண்ண வச்சீங்க அப்படின்னா கவின் இடத்துல இருந்து லாஸ்ட்லியா கிட்ட இருந்து ஒரு அரை வாங்கிப்பேன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த பிக் பாஸ் சீசன் 7ல அவர் ஒரு கண்டஸ்டண்டா வந்திருக்காரு. அடுத்தது நிக்சன். இவர் ரேப்பரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம டைரக்ஷன், நடிப்பு, மியூசிக்னு எல்லா கலைகளையும் கத்து வச்சிருக்காரு. அதனால்தான் பிக் பாஸ் ஸ்டேஜ்ல கூட கமல் சார் இவரை பாராட்டி பேசியிருந்தாரு. அடுத்தது வினுஷா தேவி. இவங்க பாரதி கண்ணம்மா மூலம் நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க. அந்த சீரியல்ல ரோஷினிக்கு அப்புறமா இவங்க கண்ணம்மாவும் நடிச்சிருந்தாங்க. அந்த ரோல்ல இவங்க நல்லாவே நடிச்சிருந்தாங்க. இப்போ இவங்க பிக் பாஸ் சீசன் 7 வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. அடுத்தது மணிச்சந்திரா. இவர் ஒரு டான்ஸரா இருக்காரு. விஜய் டிவில வர டான்ஸ் ஷோல இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு. அது மூலமா இவர் ரொம்பவே ஃபேமஸ் ஆனாரு. இவரை பொறுத்த வரைக்கும் சாண்டி மாஸ்டரோட ஒரு ஆஸ்தான சிஷ்யரா இருக்கக்கூடியவரு. அவர் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். அவர் எப்படி ஆடுவார்னு எல்லாருக்குமே தெரியும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போதுன்னு இனிமேல் தான் தெரியும். அடுத்தது அக்ஷயா. இவங்க கேரளா பாலக்காட்டுல இருந்து வந்திருக்காங்க. சினிமால ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு பர்சனா இருக்காங்க. பிக் பாஸ்ல கலந்துகிட்டா நிறைய சான்சஸ் வரும்னு இதுல இப்ப பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அடுத்தது ஜோபிகா. இவங்க வனிதா விஜயகுமாரோட மூத்த பொண்ணு. ஏற்கனவே இவங்க யூடியூப்ல நிறைய குக்கிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவாங்க. அதை பாக்குறதுக்கு ரசிகர் பட்டாளமே இருக்குன்னே சொல்லலாம். இவங்க அம்மா பிக் பாஸ் வீட்டுல எவ்வளவு ரகல பண்ணாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இவங்க பொண்ணும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. இனிமேல் அவங்க எப்படி நடந்துப்பாங்கன்னு போக போக தான் தெரியும். அடுத்தது ஐஷு. இவங்க ஒரு டான்சர், ஊட்டில இருந்து வந்திருக்காங்க. இவங்களும் பிக் பாஸ் வீட்டுக்கு போனா நிறைய சினிமா சான்சஸ் கிடைக்கும் நினைச்சுதான் வந்திருக்காங்க. அடுத்தது அனன்யா ராவ். இவங்க ஒரு டான்சராவும் மாடலாவும் இருக்காங்க. இவங்க சோசியல் மீடியால ரொம்பவே ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்காங்க. இப்போ பிக் பாஸ் சீசன் 7ல இவங்க ஒரு கண்டஸ்டண்டா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அடுத்தது விஜய் வர்மா. இவர் ஒரு டான்சரா இருக்காரு. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் டான்சர்ஸ் தான் வந்திருக்காங்க. அதனால பிக் பாஸ் வீட்டுல காலையில டான்ஸ் ஆடுறதுக்கு பஞ்சமே இருக்காதுன்னே சொல்லலாம். அ
அடுத்தது விஷ்ணு விஜய். இவரை எல்லாருக்குமே தெரியும். விஜய் டிவில வெளிவந்த கனாக்காரும் காலங்கள் கல்லூரியின் கதை மூலமா தன்னோட சீரியல் பயணத்தை தொடங்கினாரு. அதுக்கப்புறமா விஜய் டிவிலேயே ஆபீஸ்னு ஒரு சீரியல் வந்திருந்தது. அதுல இவரு விஷ்ணுவர்தன் கேரக்டர்ல பண்ணிருப்பாரு. அந்த சீரியலுக்கு அப்புறமா தான் இவர் ரொம்பவே ஃபேமஸ் ஆனாரு. அதுக்கப்புறமா ஜி தமிழ்ல சத்யா சீரியல் நடிச்சிருந்தாரு. இப்ப திரும்பவும் இவர் விஜய் டிவிக்கே வந்திருக்காரு. அடுத்தது பாபா செல்லதுரை. இவர் ஒரு எழுத்தாளரா இருக்காரு. பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் சினிமால இருக்கக்கூடிய ஆக்டர் ஆக்ட்ரஸ் வந்திருக்காங்க, கவிஞர்கள் வந்திருக்காங்க, டான்சர்ஸ் கூட வந்திருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஒரு எழுத்தாளர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. அடுத்தது விசித்ரா. இவங்களை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இப்ப ரீசெண்டா குக் வித் கோமாளில ஒரு கண்டஸ்டண்டா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. லாஸ்டா ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க. இப்போ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்களும் போயிருக்காங்க. எப்படி நடந்துக்கிறாங்கன்னு போக போகதான் தெரியும். அடுத்தது சரவண விக்ரம். இவர் விஜய் டிவில வரக்கூடிய பாண்டியன் ஸ்டோர்ஸ் நாடகத்துல கண்ணனா நடிச்சுக்கிட்டு வராரு. அந்த சீரியல் மூலமா இவர் ரொம்பவே ஃபேமஸ் ஆனார்னே சொல்லலாம். அடுத்தது மாயா கிருஷ்ணன். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு டான்ஸரா இருக்காங்க, பாடகரா இருக்காங்க, மாடலா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய தமிழ் படங்கள்ல முக்கியமான ரோல்லையும் இவங்க நடிச்சிருக்காங்க. அடுத்தது யுகேந்திரன் வாசுதேவன். இவரு மலேசியா வாசுதேவனோட பையன். அவங்க அப்பா போலவே இவரு ஒரு சிங்கரா இருக்காரு. நிறைய படங்கள்ல பாடல்கள் பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய படங்கள்ல இவரு நடிச்சும் இருக்காரு. போன பிக் பாஸை விட இந்த பிக் பாஸ்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்த கண்டஸ்டன்டான கூல் சுரேஷ்க்கு கேப்டன்சியை கொடுத்துருந்தாங்க. அடுத்த வரக்கூடிய கண்டஸ்டன்ட் கூட குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் விவாதம் பண்ணிட்டு அந்த கேப்டன்சியை அவர் கொடுத்துடலாம், இல்லைனா வச்சுக்கவும் செய்யலாம். இந்த கான்செப்ட்ல தான் பிக் பாஸோட கேப்டன்சி ஆரம்பிச்சிருந்ததுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் மேடையிலேயே ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பொருள் கொடுத்துருந்தாங்க. குறிப்பா சொல்லணும்னா ஜோவிகாக்கு அம்மா பொண்ணு பாசத்தை உணர்த்துற வகையில ஒரு சிம்பிள் கொடுத்துருந்தாங்க. ரவீனாக்கு பட்டர்ஃப்ளை கொடுத்துருந்தாங்க. ஊட்டில இருந்து வந்த ஐஷுக்கு அவங்க டான்சருன்றதுனால அவங்களுக்கு ஏ போட்ட ஜாக்கெட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அடுத்தது வினுஷாக்கு பிளாக் டைமண்ட் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது நெக்ஸனுக்கு ஒரு கண்ணாடி கொடுத்துருந்தாங்க. கூல் சுரேஷ்க்கு அவர் பேர் போட்ட ஒரு டாலர் கொடுத்துருந்தாங்க. இதை பத்தி கமல் சார் என்ன சொன்னாருன்னா, கூல் சுரேஷ்ல கூலுங்கிறது நீங்க வச்சுக்கிட்ட ஒரு பேரு. நீங்க இந்த வீட்டுல உண்மையான சுரேஷ வெளிக்காட்டுங்கன்னு சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள வந்த ஒரு ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கும் ஒரு ஒரு பொருள் கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்கும் பொருள் கொடுத்த இந்த விஷயம் ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. ஒரு வழியா பிக் பாஸ் வீட்டுக்கு எல்லா கண்டஸ்டன்ட்டும் வந்தாச்சு. இனிமேதான் ஆட்டம் ஆரம்பமாக போகுது. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நீங்கள் சூப்பர்ஜி விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சூப்பர்ஜி விலாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.